அது என்ன ஒரு பழமொழி, ஆண் அழுதால் வந்து தவறு, பெண் அழுதால் சரி அப்படின்னு சொல்லிட்டு. யார் அழுதாலும் சரி, இடையில ஒரு வார்த்தை கூட மறந்தும் பேசிட வேண்டாம். இப்போ முதலில் நம்முடைய வலிகளை கரைக்க நம் முகமுடிகளை கடட்டி எறிவோம். எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் பிஎம்பிசியூ வழியாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. எத்தனையோ மொழிகள் இருந்தாலும் இந்த மொழி தரக்கூடிய இதமும் சுகமும் வேறு எந்த மொழியும் இதுவரை நமக்கு தந்ததில்லை. ஆனால் என்ன செய்ய, இந்த மொழியை பயன்படுத்துறதுல ஒரு சின்ன பாலின பாகுபாடு இருக்குது. என்ன மொழி அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாமா? இந்த சிறுவனுடைய 10வது வயதில் அவங்க அம்மா இறந்த பொழுது அவன் கதறி அழத் தொடங்குறான். சொந்த பந்தங்கள்லாம் வந்து அவங்ககிட்ட சொல்லிச்சுது, நீ ஆம்பளை பிள்ளைப்பா, அழக்கூடாது, ஆம்பளுடைய அடையாளம் இல்லை அழுக அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உறைஞ்சு போய் நின்னா. என்ன செய்ய, 20வது வயதில் அவங்க அப்பா இறந்த பொழுதும் அவன் அழவே இல்லை. காதுக்குள்ளாடி ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டே இருக்குது, நீ ஆம்பளையா பிறந்துட்டப்பா, அழுதுறவே கூடாது அப்படின்னு சொல்லி. எந்த பாரத்தையுமே அவன் வாழ்க்கையில் கடக்காத காரணத்தினாலோ என்னமோ 25வது வயதில் நெஞ்சடைப்பு வந்து அவன் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது. ஈஸியாக அவன் இந்த உலகத்தை விட்டு போயிட்டான். காரணம், எந்த பாரத்தையுமே அவன் கடைசி வர பகிரவும் இல்லை, அதை கண்ணீரில் அவன் கரைக்கவும் இல்லை. அது என்ன ஒரு பழமொழி, ஆண் அழுதால் வந்து தவறு, பெண் அழுதால் சரி அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே உணர்ச்சிகள் வந்து சாதாரணமான ஒன்று, எல்லாருக்கும் இயல்பான ஒன்று தான். ஆம்பளைக்கு உணர்ச்சிகள் குறைவாக இருக்கும், பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்கும்னு சொல்லக்கூடியது முதல்ல ஒரு பெரிய தவறான விஷயம். பெண் அழுதால் சரின்னு சொல்லக்கூடிய உலகம் ஆண் அழுவதை முதல்ல ஏற்றுக்கொள்ளணும். அழுகிற ஆண் வந்து கம்பீரமானவன் இல்லேனோ, அவன் ஒரு ஆளுமையின் அடையாளம் இல்லேனோ, நிச்சயமாக கிடையாது. நம்ம முன்னாடி வந்து அழுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம பெருமைப்படணும். அவங்களுடைய வலியை வந்து நம்ம கண் முன்னாடி தைரியமாக கடக்கிறதுக்கு முன் வராங்க. அவங்க வாழ்க்கையை நல்லா வாழணும்னு ஆசைப்பட்டதுனால தானே அவங்க நம்ம முன்னாடி வந்து நிற்கிறாங்க. நாம் பெருமைப்படணும். நம்ம முன்னாடி வந்து அழக்கூடியது, ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம். நம்ம ஒரு சின்ன பரிசு அவங்களுக்கு எப்பவுமே கொடுக்கலாம். என்ன பரிசு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறைவனுடைய படைப்பிலேயே ரொம்ப சிறந்தது எது நம்மளுடைய உடல் உறுப்புன்னு சொன்னால் தோள்கள் தான். நம்மளுடைய தோளில் ஒரு தோழனா தோழியாக ஒரு உறவாக அவங்க சாஞ்சி அவங்களுடைய முழு பாரத்தையும் கரைச்சி விட்டு போகட்டுமே. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், கரைக்காத பாரங்கள் இன்றைக்கி ஒரு புறம் பிளட் ப்ரெஷரா, கொலஸ்ட்ராலா, நெஞ்சு அடைப்பா, சில நேரங்களில் மனம் அழுந்தி அவங்களுடைய மனநிலையே சிதறின மனிதர்களாக அவங்கள வாழ வைத்துருது. அப்படி ஒரு வாழ்க்கையை நாம் எதற்கு இன்னொருத்தங்களுக்கு பரிசளிக்கணும்? அதற்கு பதில் நாம் ஒரு சின்ன ஏணியாக இருந்து அவங்களுடைய முழு வலியையும் கடக்கக்கூடிய ஒரு சாதனமாக நாம் இருக்கலாம் தானே. ஒன்றே ஒன்று செய்யணும், ஆனால் அழும்பொழுது யார் அழுதாலும் சரி, இடையில் ஒரு வார்த்தை கூட மறந்தும் பேசிட வேண்டாம். அவங்க முழுசாக அழுது முடிக்கிறது வரைக்கும் நாம் காத்திருக்கணும். அவங்க அழுது முடித்ததுக்கு அப்புறம் நாம் சொல்லலாம், நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாத, நாம சேர்ந்து கிடக்கலாம் சொல்லக்கூடியத. அழும்பொழுது மறந்து கூட சின்ன சமாதானம் நாம படுத்திட வேண்டாம். அதே மாதிரி நம்ம முன்னாடி அவங்களுடைய வலியை கொட்டி அழக்கூடிய ஒரு மனிதர்கிட்ட எரிச்சலான உணர்வுகளோடு மறந்து கூட நம்ம யாரும் பேசிட வேண்டாம். நமக்கு என்ன தெரியும், அவங்க என்ன பாரத்தை கடக்க முடியாம கண்ணீர்ல கரைக்க நம்ம கிட்ட வந்து காத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பெண்கள் பொதுவாகவே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. எதையும் எதிர்கொண்டு மீண்டும் உயிர் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி. காரணம் என்னன்னு சொன்னால், ஒரு மாதத்திற்கு 5 முறையாவது ஒரு பெண் அழுது விடுகிறாளாம். ஆனால் ஒரு ஆண் ஒருக்க அழுறதுக்கு கூட ரொம்ப யோசிக்கிறாங்களாம். காரணம், இந்த அழுகை வந்து அவங்கள கம்பீரத்தின் அடையாளமற்றவனாய் காட்டிவிடும்னு உள்ளுக்குள்ளே அவ்வளோ பயம் இருக்குதான். எதற்கு இந்த பயம்? இது நம்ம வாழ்க்கை. நம்ம வாழாமல் இங்கே யார் இந்த வாழ்க்கையை வாழ முடியும்? தைரியமாக அழுவோம், யாரை பற்றியும் யோசி அழுவோம். உலகம் என்ன வேணா நம்மளை பற்றி சொல்லிட்டு போட்டும், அது நமக்கு தேவையில்லை. இது நம்ம வாழ்க்கை. பெயினோட வாழ்றதை விட அதை கரைச்சி ரொம்ப அழகா வாழலாம் தானே. ஆனா எப்பவுமே அழுகைய ஆயுதமா யூஸ் பண்றதும் தவறு தான். இங்க பல நேரம் அழுகை வெறுக்கப்படுவதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, அழுகைய பல பேர் அவங்களுடைய காரியம் சாதிக்கிறதுக்கான ஒரு கருவியா உபயோகப்படுத்துறதுதான். மறந்து கூட அதை உபயோகப்படுத்த வேண்டாம். அதே மாதிரி இங்க அழுகை அப்படின்னு சொல்லக்கூடியது பெயினை கரைக்கிறதுக்கு தானே இல்லாம பெயினை கூட்டுறதுக்கான அழுகையா மாற்றிட வேண்டாம். நம்மளுடைய வார்த்தைகளாலோ செய்கைகளாலோ யாருக்கோ
சாயம் கொடுத்து அந்த அழுகையை பார்த்து நாம் ஒரு நிமிஷம் கூட மகிழ்ந்திட வேண்டாம். எப்போதுமே நாம் ஒரு வலி நிவாரணியாக இருப்போம். முதலில் நம்முடைய வலிகளை கரைக்க நம் முகமுடிகளை கடட்டி எறிவோம். ஒரு குழந்தை பிறந்த உடனேயே நாம் முதலில் ஏங்குவது அதன் அழுகை சப்தம்தான். அந்த சப்தம்தான் அது இங்கே நான் வந்துட்டேன், ஆரோக்கியமாக வந்துட்டேன் நமக்கு சொல்லக்கூடிய முதல் மொழி. அந்த மொழியை நமது தேவைக்காய் நாமும் பயன்படுத்துவோம். ஆரோக்கியமான வாழ்வை நமக்கும் பரிசளிப்போம், நம் சொந்தங்களுக்கும் பகிர்ந்தளிப்போம். நன்றியுடன், வணக்கம்.